அமலாக்கத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் அனைத்தும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் செயல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரவு முழுவதும் அடைத்து வைத்து விசாரிப்பதற்கு செந்தில் பாலாஜி என்ன தீவிரவாதியா என கேள்வி எழுப்பினார். மேலும் பாஜகவை எதிர்த்தால் இப்படித்தான் மூர்க்கத்தனமாக ராணுவ தர்பார் போன்று நடந்து கொள்வோம் என்பதை காட்டி பாஜக எதிர்க்கட்சிகளை மிரட்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அவரை 3 மணிக்கு மேல அழைச்சிட்டு வரீங்க, என்ன செந்தில் பாலாஜி என்ன பயங்கரவாதி, அவர் என்ன தீவிரவாதி, நாளைக்கே என்ன இந்த நாட்டை விட்டு ஓடிட போறாரா, தலைமறைவு ஆகிட போறாரா, ஏன் இவ்வளவு பதட்டம் இவ்வளவு அவசரம்? எனவே இதன் மூலம் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்தால் நாங்கள் இப்படி தான் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வோம், இப்படி தான் மிரட்டுவோம், இப்படி தான் எங்களுடைய இராணுவ தர்பாராக இருக்கும், ஒரு காட்டாட்சியாக இருக்கும் என்பதை காட்டி எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.